ஹலோ எவ்ரிவன், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இது பார்த்தோம் அப்படின்னா வெறித்தனமாக இருக்குது அப்படின்னா சொல்லணும். மார்வல் ஒன்ஸ் அகேன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரைலரில் உள்ள டீடைலிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே நமக்கு கதை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல வராங்க. ஸோ அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருது. ஸோ இது மாதிரி தான் நடக்குது படத்தில், இதான் கதையாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பைடர் மேனோட ஃபேஸ் வந்து ரிவீல் ஆயிருது. ஸோ இது ரிவீல் ஆனதுனால அவரால் வந்து ஒரு நார்மல் லைஃப் வந்து வாழவே முடியல. அவருக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வருது, எக்கச்சக்கமான வந்து சிக்கல்கள் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் அவர் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட போயிட்டு தன்னோட ஹெல்ப்பை கேட்குறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, நம்மளால் மாற்ற முடியும், இதுக்காக ஒரு ஸ்பெல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெல் யூஸ் பண்ணி இதெல்லாம் மாற்றுறதுக்காக இவங்க ரெண்டு பேர் ட்ரை பண்ணுறாங்க. பட் இது ட்ரை பண்ணும்போது ரொம்பவே விபரீதமாக ஒரு செயல் வந்து நடந்து போயிருது. அது என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு மல்டிவர்ஸ்க்குள்ளே மாட்டிக்கிறாரு, அந்த உலகமே ஒரு மல்டிவர்ஸ்க்குள்ளே போயிருது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அந்த ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி வெளியில் வராரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் உத கதையாக இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆச்சு. இது மட்டும் இல்லைங்க, சினாப்சிஸில் பார்த்தோன்னா கூட மார்வல் வந்து இதை தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை நமக்கு என்னென்ன சப்ரைஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர் மேன் படத்துலலாம் வில்லன்ஸ் நிறையா பார்த்துருப்போம். அந்த ஒரு வில்லன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு படத்தில் வரப்போறாங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் ஆக்டோபர்ஸ், அதுக்கப்புறம் கிரீன் காப்ளின், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வில்லன்கள் வந்து இதில் வரப்போறாங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வேற லெவல் மஜாவாக இருக்கும், செம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. செம்மையான ஒரு பேக்கேஜிங்காக இருக்க ட்ரைலர். இந்த ட்ரைலர் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை பை.